கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிகம் டிக்கம்பிகள். சினிமா ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா அதில் குறும்படத்துக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. சினிமா ஆரம்பித்ததே ஒரு முழுநீள திரைப்படமாக ஆரம்பிக்கலை. 1896 எடுக்கப்பட்டது படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஆவணப்படங்கள், குறும்படங்களாக தான் கதை தழுவி ஆரம்பிக்கப்பட்டது. கதை தழுவி குறும்படங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தான் உங்களுக்கு முழுநீள திரைப்படம் உருவாக முடிந்தது. இதெல்லாம் சினிமாவினுடைய வரலாறு. அதில் இந்த குறும்படங்கிறது வந்து ஒரு தனித்த வகையினமாக சினிமாவில் இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. உலக சினிமா விழாக்கள் நடக்கும்போது குறும்படத்துக்குன்னு ஒரு தனி செக்ஷனே வந்து எங்கே நடந்தாலும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால் தமிழ் மக்கள் வந்து அதுவும் இயக்குன மனோபாவம் உள்ளவங்க வந்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் குறும்படம். இந்த குறும்படத்தை பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு இலக்கணம் என்ன அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம். குறும்படம் அப்படிங்கும்போது அது ஒரு சிறிய படம், ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த குறும்படத்திற்கான இலக்கணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்கர் ஆலன் போ என்கிற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் சிறுகதைக்கு சொன்னதை தான் நம்ம வந்து குறும்படத்துக்கும் பொருத்தி பார்க்குறோம். அவர் வந்து சிறுகதைக்கு என்ன இலக்கணம் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு எழுத்தாளன் ஒரு அறையை விவரிக்கும்போது அந்த அறையில் ஒரு துப்பாக்கி மாட்டப்பட்டிருக்கிறது என்று எழுதுவானேயானால் அந்த கதை முடிக்கும்போது அந்த துப்பாக்கி வெடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது சிறுகதையில் வந்து நாவல் மாதிரி வளவளவளன்னு தேவையில்லாததெல்லாம் எழுதக்கூடாது, தேவையானதை மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு அவருடைய வரையறை சொல்லுது. அதை தான் நம்ம குறும்படத்துக்கும் வச்சுக்கிறோம். இப்போ குறும்படத்தில் வந்து தேவையற்ற காட்சிகள்லாம் வந்து காண்பிக்க வேண்டிய தேவைகளே கிடையாது, தேவையான காட்சிகளை தான் வந்து எடுக்கணும் அப்படிங்குறது தான் இது உணர்த்துது. இதுதான் குறும்படத்துக்கான இலக்கணம். அது டூரேஷன் எவ்வளவு நிமிஷத்துக்கு ஒரு குறும்படம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிடத்திலிருந்து 30 நிமிடத்துக்குள் அந்த குறும்படம் அமைந்தால் மிக சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த குறும்படங்களில் வந்து எவ்வளவு வகை இனங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நீங்கள் வந்து உங்களுடைய படங்களை வந்து குறும்பட போட்டிகளுக்கு சர்வதேச அளவில் அனுப்புனீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் கேட்டிருப்பான் இது என்ன கேட்டகரி சார்ந்தது அப்படின்னு. ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவன் கேட்டிருப்பான் என்ன கேட்டகரி உங்கள் குறும்படம் அப்படின்னு. அப்போ தான் தெரியும் குறும்படத்தினுடைய வகைகள்லாம் என்ன அப்படின்னு. இப்போது கதை தழுவி எடுக்கப்படுகிறது தான் முதல் குறும்படம், ஸ்டோரி ஓரியன்டட் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி ஆல்பம் சொல்லலாம். இந்த பாடல்களை வைத்து விஷுவல்ஸ் அழகு பண்ணக்கூடிய ஒரு 3 நிமிடம் 5 நிமிடத்துக்கான ஒரு படங்க பாடல்களையும் குறும்படம் அப்படிங்கிற வகை இனத்துக்குள்ளே கொண்டு வரலாம். அடுத்ததாக விழிப்புணர்வு குறும்படங்கள், அதாவது பிரச்சார படங்கள், ப்ரபகண்டா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எய்ட்ஸ் நோயாளியிடம் அன்பாக இருங்கள், இரத்த தானம் செய்யுங்கள், கண்தானம் செய்யுங்கள், இந்த மாதிரி எடுக்கக்கூடிய படங்களும் வந்து குறும்படங்கள் தான். இது 3 கேட்டகரி முடிஞ்சது. 4வது கேட்டகரி வந்து விளம்பர படங்களும் குறும்படங்கள் தான். இப்போது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்த டைரக்டருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் 5 லட்சம் ரூபாய். ஆனால் ஒரு விளம்பர படம் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறார். இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு விளம்பர படத்துக்குள்ள 3 விஷயங்கள் இருக்கணும். விளம்பரம் செய்யப்பட போகிற பொருள், ஒரு கதை, ஒரு காமெடி, இந்த 3 விஷயங்களும் இருந்தால் தான் அந்த விளம்பர படம் வந்து மக்களிடம் சென்றடையும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இந்த விளம்பர படத்துக்கான டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விளம்பர படங்களெல்லாம் வந்து 1 நிமிடம் எடுப்பாங்க. பிறகு 50 வினாடிகளுக்குள்ளேயே இந்த 3 விஷயத்தையும் கொண்டு வந்து மக்களிடம் செல்லக்கூடிய அளவுக்கு எந்த இயக்குனர் இருக்காரோ அவர் தான் மிகச்சிறந்த விளம்பர இயக்குனராக கருதப்படுகிறார். அதனால தான் அவருக்கு அவ்வளவு பணம் தரப்படுகிறது. ஒரு விளம்பரம் பாருங்கள், ஒரு பெண் வந்து ஒரு வீட்டை பார்க்குறா, ஃபஸ்ட்டு ஷாட்டு எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா.
ரெண்டாவது ஷாட் அந்த வீட்டுக்கு போகிறாங்க, போய் மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. அருண் அப்படிங்கிற ஒரு பையன், 8 வயசு வந்து பையன் வந்து நிற்கிறான். உடனே இந்த 3வது ஷாட் அந்த பொண்ணு சொல்கிறா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறா. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து ஒரு பெயிண்டால் அடிக்கப்பட்டிருக்கு. அந்த பெயிண்ட் அடிக்கப்பட்டதுனால அந்த வீட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கு. அந்த வீட்டு பொண்ணு மருமகளாக போனால் அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறா. ஆனால் அங்கே போனால் அந்த பையன் சின்ன பையனாக இருக்கான், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு காமெடியாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு காமெடி, ஒரு கதை, அதுக்குள்ளே அந்த பெயிண்டினுடைய விளம்பரம், இது மூணும் வந்துடுது. இந்த மாதிரி எடுக்கிறதுனால தான் மிகப்பெரிய தொகை வந்து விளம்பரப்பட இயக்குனருக்கு தரப்படுகிறது. இந்த மாதிரி விளம்பர படங்களும் குறும்படத்துக்குள்ளே தான் அடங்கும். இது 4வது கேட்டகரி. 5வது கேட்டகரி ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா, டாக்வா ட்ராமா. டாக்குமெண்ட்ரியும் ட்ராமா குறும்படத்தையும் இணைச்சிடுறது. இது வந்து 5வது வகையினம். 6வது வகையினம் ஒன்று இருக்குது, அது வந்து குறும்படம் வந்து மிரட்டுறது, பார்வையாளர்களை வந்து மிரட்டுறது. கேமரா மூலியமாகவோ, எடிட்டிங் மூலியமாகவோ, லைட்டிங் மூலியமாகவோ, எனக்கு தெரியுமா தெரியும், உனக்கு புரியுதா அப்படின்ட்டு பரிட்சார்த்த படங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்பெரிமெண்டா அப்படின்னு ஸ்பானிஷில் சொல்லுவாங்க. இந்த வகையினங்கள் வந்து ஐரோப்பாவில் வந்து புகழ்பெற்ற ஒரு வகையினமாக இருக்குது. இந்த மாதிரி 6 வகையினங்கள் குறும்படத்துக்குள்ளே இருக்குது. நாம் குறும்படம் எடுத்துகிட்டு போட்டிக்கு அனுப்பும்போது இதை சொல்லணும். இதெல்லாம் வந்து குறும்படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக, குறும்படம் எடுக்கணும்னா அதோடய ஸ்கெலிட்டன், அதோட சட்டகம் என்பது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுருக்கணும். இப்போ வந்து ஒரு குறும்படம் எடுக்கிறோம் அப்படின்னா, சிறுகதை மாதிரி டக்குன்னு ஆரம்பிச்சிடணும் இந்த குறும்படம். இப்போ நம்ம ஃபீச்சர் ஃபிலிமில் இந்த கதை இங்கே தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஷாட்டு, கேரக்டர் அறிமுகம், இதெல்லாம் குறும்படத்துக்கு தேவையில்லை, டக்குன்னு கதை ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சுட்டு ஒரு முரண்பாடு வரும், கிளாஷஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த முரண்பாடு எப்படி தீருது, அது வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் தீர்க்கப்பட்டு கிளைமேக்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரிகள் அந்த குறும்படத்துக்குள்ள கட்டாயம் இருக்கணும். அதுதான் அதனுடைய திரைக்கதை. இதை புரிந்து கொண்டு எடுத்தால்தான் மிக சிறந்த குறும்படங்களை நம்ம தயாரிக்க முடியும். இன்றைக்கி வந்து இந்திய அரசே வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு குறும்பட போட்டி, பெரிய படம் போட்டி நடக்கும்போது குறும்படத்துக்குன்னு ஒரு செஷன் இருக்கும், அதில் வந்து 25 லட்சம் ரூபாய் வருது. இதுவும் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. ஃபியூச்சர் ஃபிலிமில் நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதே சம்பாத்தியத்தை வந்து குறும்படங்களிலையும் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இதையெல்லாம் காட்டுது. நீங்கள் வந்து இந்த குறும்பட போட்டிக்கு எப்படி அனுப்புவது அப்படிங்கிறது அடுத்ததாக. நம்ம வந்து குறும்படம் எடுக்கிறோம், அதை இந்த போட்டிக்கு அனுப்பும்போது போட்டியில் நடுவர்களாக இருப்பவர்களுக்கு தமிழ் தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் வந்து சப்டைட்டில் போடணும். அந்த படத்தினுடைய சுருக்கம், படத்தில் நடித்தவர்களுடைய சுருக்கம், எடுத்தவர், கேமரா பண்ணவர், மியூசிக் எல்லாமே வந்து மிக சரியாக கொடுக்கப்பட்டிருக்கணும். இப்போ எப்படி அனுப்புவது அப்படின்னு பார்த்தோம்னா, விமியோன்னு ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்டில் உங்கள் படத்தை போட்டு வச்சுட்டிங்கன்னா அது ஒரு பாஸ்வேர்டு தரும். அந்த பாஸ்வேர்டை வந்து நாம் வந்து போட்டி நடத்துனருக்கு கொடுத்துட்டோம்னா அவர் வந்து அதை திறந்து பார்த்து படத்தை பார்ப்பாங்க. இதுதான் வந்து இன்றைக்கு உலக அளவில் வந்து நம்ம குறும்படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. பெரிய பட இயக்குநர்களுக்கு சமமாக தமிழில் நம்ம வந்து வருங்கால இளைஞர்கள் வந்து நிறைய குறும்படம் எடுத்து சாதிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.